ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில் இன்ஜினியர்ஸ் கைட். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு லேண்டு பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு என்னென்ன திங்ஸ்லாம் நோட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ மெயினாக வந்து ஒரு லேண்டை வாங்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கவனிக்க வேண்டியது அப்ரூவல். இப்போ வந்து நம்ம டிடிசிபி அப்ரூவல் இல்லாமல் எந்த லேண்டையுமே வந்து வாங்காமல் இருக்கிறதா வந்து நமக்கு சேஃப். ஏன்னா வந்து இப்போ டிடிசிபி அப்ரூவல் இருந்தால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு அங்கே எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன், வாட்டர் கனெக்ஷன் எல்லாமே வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு பில்டிங் கட்டுறீங்க அப்படின்னா அதுக்கு பிளான் அப்ரூவல் வாங்கணும் அப்படின்னா அந்த லேண்டுக்கு டிடிசிபி அப்ரூவல் இருக்கணும். அது வந்து ரொம்பவே வந்து மேண்டேட்டரியாக இருக்குது. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு விஷயம். இரண்டாவது விஷயம் பார்த்திங்க அப்படின்னா, அந்த லேண்டு என்ன ஃபேஸிங்கில் இருக்குது, அதாவது நார்த் ஃபேஸிங்கில் இருக்கா இல்லை வந்து சவுத் ஃபேஸிங்கில் இருக்கா இல்லை வந்து வெஸ்ட்டா ஈஸ்ட்டா அப்படிங்கிறத பார்க்கணும். மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா ஆஸ் பர் வாஸ்து வெஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது அப்படின்னாவோ இல்லை சவுத் ஃபேஸிங்கில் இருக்குனாவோ அதை வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணுறது கிடையாது. மெயினாக வந்து நம்ம நார்த் ஃபேஸிங்கில் இருக்கிறதும் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்கிறதும் வந்து வாங்குறோம். அடுத்த விஷயம் பார்த்திங்க அப்படின்னா, இந்த லேண்ட் வந்து கிராஸ் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிங்க. ஏன்னா வந்து ஒரு இடத்துல வந்து கிராஸ் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து ரெக்டாங்கிளாவோ இல்லை ஸ்கொயராக தான் வந்து பில்டிங் கட்டுவோம். அப்படி கிராஸ் இருந்தது அப்படின்னா அந்த லேண்ட் வந்து வேஸ்ட்டாக இருக்க சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, அந்த லேண்டுக்கு எவ்வளோ வந்து ரோடு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ மினிமம் வந்து ஒரு 30 அடி லோடாவது இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிங்க. ஏன்னா வந்து கம்மியான ரோடாக இருந்தது அப்படின்னா நீங்கள் மெட்டீரியல் கொண்டு வரக்கும் வந்து ரொம்ப ப்ராப்ளம் ஆகும். அட் த சேம் டைம் நீங்கள் கார்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா கொண்டு போயிட்டு எடுத்துகிட்டு போகிறக்கெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ இப்போ லேண்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ ரோடு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, அங்கே ட்ரைனேஜ், ப்ராப்பரான ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, அங்கே ப்ராப்பரான ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி இபி கனெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து அந்த லேண்டில் ப்ராப்பராக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் தான் வந்து அங்கே கொண்டு போகிற மாதிரி இருக்கும். அப்படி கொண்டு போகிற மாதிரி இருந்ததுன்னா அதுக்குண்டான செலவையும் நீங்கள் ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இதை எல்லாத்தையும் வந்து செக் பண்ணிவிட்டு தான் ஒரு லேண்டை வந்து வாங்கணும். இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.